हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय, नारायणं नमस्कृत्यं, नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं, ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां, भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी, मुखं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं, यत्कृपातमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं, परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव के जय, शिल प्रभुपाद के जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायम इरुपत्ति वन्रु पृथु महाराजाविन कट्टलैगल एन्नम तलैप्पिल पदम नार्पत्ति इरंडु। यद् ब्रह्म नित्यं व्रजं सनातनं, श्रद्धा तपो मंगल मौन संयमै, समाधिना बिप्रदिहार्त दृष्टये, यत्रेदम् आदर्श इव अवभासते। वर्ड बै वर्ड मीनिंग, यद् यदु ब्रह्म अंदन कलाचारं, नित्यं நித்தியமானது, விரஜம் மாசில்லாதது, சனாதனம் ஆதியில்லாதது, ஸ்ரத்தா நம்பிக்கை, தப தவம் மங்கள மங்களமானது, மௌன மௌனம் சம்யமை மனதையும் புலன்களையும் அடக்குதல், சமாதினா சமாதி நிலையில், பிப்ரதி ஒளி பெறுகிறது, ஹ அவர் செய்தபடி, அர்த்த வேதங்களின் உண்மையான நோக்கம், திருஷ்டையே கண்டடைய வேண்டும் என்னும் நோக்கம், யத்ர எங்கு இதம் இவையெல்லாம், ஆதர்ஷே கண்ணாடியில் இவ போல, அவபாசதே தோன்றுதல். டிரான்ஸ்லேஷன், அந்தன கலாச்சாரத்தில் ஒரு அந்தனனின் பரமநிலை நித்தியமாக பேணப்படுகிறது. காரணம், வேதங்களின் நெறிகளை அவன் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கிறான். அவனிடம் தவம், வேத முடிவு, மெய்யறிவு, மன அடக்கம், தியானம் போன்ற எல்லாம் இருக்கின்றன. அதனால் கண்ணாடியில் முகம் தெளிவாக தெரிவது போல அந்தனனின் வாழ்வின் உண்மை லட்சியம் பிரகாசமாக இருக்கிறது. பர்பட் பை ஷில பிரபா, ஜெய ஷில பிரபா. சென்ற ஸ்லோகத்தில் அக்னி வேள்வியில் நிவேதனங்களை அர்ப்பணம் செய்வதை காட்டிலும் ஓர் ஜீவனுள்ள பிராமணருக்கு அவற்றை உண்ணக் கொடுப்பது சாலச் சிறந்தது என்று விளக்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்லோகத்தில் அந்தன கலாச்சாரம் என்றால் என்ன என்பதற்கும், உண்மையான அந்தணன் என்பவன் யார் என்பதற்கும் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. கலியுகத்தில் வேள்விகளை செய்வதை காட்டிலும் ஒரு அந்தனருக்கு உணவளிப்பது ஆற்றல் மிக்கது என்பதினால், அந்தனர் குடும்பங்களில் பிறந்த ஒரே காரணத்தினால் அந்தனர்களுக்குரிய தகுதிகள் இல்லாதவர்களும் பிராமண போஜன என்று சொல்லப்படும் அந்தனர்களுக்கு உணவளிக்கும் மரபு காரணமாக தங்களுக்கே அளிக்க வேண்டும் என்று உரிமை கொண்டாடுகின்றனர். இப்படி பெயரில் மட்டுமே அந்தணர்களாக இருக்கும் இவர்களை உண்மையான அந்தணர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே பிருது மகாராஜா அந்தணன் என்பவர் யார் என்றும், அந்தன கலாச்சாரம் என்றால் என்ன என்றும் இங்கே உண்மையான விளக்கத்தை தருகிறார். ஒளியற்ற நெருப்பை போல் வாழ்பவர்கள் தாங்கள் இருக்கும் நிலையை வைத்தே தங்கள் வாழ்வில் நலம் பெற நினைக்கக்கூடாது. ஓர் அந்தணன் என்பவர் முதலில் வேதங்களின் முடிவுகளை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். இதனை ஸ்ரீமத் பகவத்கீதையும் விளக்குகிறது. வேதைஷ்ட சர்வைர் அகம் ஏவ வேத்யக, ஸ்ரீமத் பகவத்கீதை 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதை கூறுகிறார். வேத முடிவுகளை பற்றிய அறிவு அல்லது வேதாந்தத்தை பற்றிய அறிவு என்பது கிருஷ்ணரது அறிவாகவே இருக்கிறது. இது மிக மிக உண்மையான ஒன்று. பகவான் கிருஷ்ணரை அவர் இருக்கின்ற நிலையிலேயே
ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறியுள்ளபடி ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளபடி பகவானை அறிந்து கொள்ளும் ஒருவன் சரியான அந்தணன் ஆகிறார். பகவான் கிருஷ்ணரை முற்றிலும் உணர்ந்தவர் எப்போதும் உன்னத நிலையிலேயே இருப்பார். இது ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 14வது அத்தியாயம் 26வது பதத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாம்சயோவ்யபிசாரேன பக்தியோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. பக்தி தொண்டில் எப்போதும் தன்னை வைத்திருப்பவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னிலையிலிருந்து இழிந்து போவதில்லை. அவர் உடனடியாக ஜட இயற்கையின் முக்குணங்களை கடந்து பிரம்ம நிலையை அடைகிறார். இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஆகையினால் பகவான் கிருஷ்ணரது பக்தன் ஒரு உண்மையான அந்தணன் ஆவார். அந்த பக்தன் பந்தப்பட்ட வாழ்வின் 4 குற்றங்களான தவறு செய்ய தூண்டுதல், மாயைக்கு ஆளாதல், ஏமாற்றுதல் மற்றும் குறையுடைய புலன்களை பெற்றிருத்தல் என்பவற்றிலிருந்து விடுதலை பெற்றிருப்பதனால் அந்த பக்தனின் நிலை உன்னதமானது. ஓர் உண்மையான வைஷ்ணவர் அல்லது கிருஷ்ண உணர்வு உடையவர் எப்போதும் உன்னதமான நிலையிலேயே இருக்கின்றார். ஏனென்றால் அவர் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு கிருஷ்ணருக்கு உகந்தவைகளையே பேசுகிறார். பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் பகவான் கிருஷ்ணரின் பேச்சுக்களுக்கு வாயசைப்பவர்களே. ஆதலினால் அந்த பேச்சுக்கள் மேற்சொன்ன 4 குற்றங்கள் இல்லாமல் இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீமத் பகவத்கீதையில் எப்போதும் எல்லோரும் அவரை பற்றியே நினைத்து கொண்டும் அவரது பக்தர்களாக மாற வேண்டும் என்றும் அவருக்குரிய மரியாதையான வந்தனங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அவரையே சரணடைய வேண்டும் என்றும் கூறுகிறார். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவைசியசி யுக்தைவம் ஆத்மானம் மத் பராயணக என்று கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 21 பிருது மகாராஜாவின் கட்டளைகள் என்னும் தலைப்பில் பதம் 42 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போன்.